கடலாடி அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட அழுகிய முட்டைகள் குஞ்சுகள் உருவான நிலையில் இருந்ததாக பெற்றோர் புகார். தாளவாடி மலைப்பகுதியில் காட்டு யானைகள் அட்டகாசம். 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கரும்பு தென்னை வாழை மரங்கள் சேதம். குப்பை கொட்டுமிடமாக மாறிய தென்பெண்ணையாறு ஆற்று நீர் மாசடைவதாக மக்கள் வேதனை. ஓமலூரில் விவசாய நிலங்களில் பசுமை போர்வை அமைக்க நடவடிக்கை விவசாயிகள் பயனடைய வேளாண் அதிகாரிகள் அழைப்பு. யூரோ கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டிக்கு இத்தாலி முன்னேற்றம் பெனால்டி ஷூட் அவுட்டில் ஸ்பெயினை வீழ்த்தியது. கோப்பா அமெரிக்கா தொடரின் அரையிறுதியில் கொலம்பியாவை வீழ்த்தியது அர்ஜென்டினா. இறுதிப் போட்டியில் பிரேசிலுடன் மோதல். கடலாடி அருகே உள்ள அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட முட்டைகள் அழுகி குஞ்சுகள் உருவான நிலையில் இருந்ததாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே உள்ள ஆயக்குடி அங்கன்வாடி மையத்தில் 5 வயதிற்கு உட்பட்ட 20 குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்கள் மூடியிருப்பதால் அரிசி பருப்பு முட்டை உள்ளிட்டவைகளை உலர் பொருட்களாக குழந்தைகளின் வீடுகளுக்கே கொடுத்து அனுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் ஆயக்குடி அங்கன்வாடி மையத்தில் பயிலும் 20 குழந்தைகளுக்கு 10 முட்டைகள் வீதம் 200 முட்டைகள் அங்கன்வாடி பொறுப்பாளரால் வழங்கப்பட்டுள்ளது. இதில் 120 முட்டைகள் பயன்படுத்த முடியாத நிலையில் அழுகிப்போய் குஞ்சுகள் உருவான நிலையில் இருந்துள்ளன. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தாளவாடி அருகே தோட்டத்தில் புகுந்த காட்டு யானைகள் அங்கு சாகுபடி செய்த தென்னை கரும்பு வாழை ஆகிய பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. சத்தியமங்கலம் அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதி கெட்டவாடி கிராமத்தைச் சேர்ந்த இளங்கோ என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் வாழை கரும்பு மற்றும் தென்னை பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் வனத்தை விட்டு வெளியேறிய 2 காட்டு யானைகள் விவசாயி இளங்கோவின் தோட்டத்தில் நுழைந்து கரும்பு மற்றும் வாழைப்பயிர்களை தின்றும் மிதித்தும் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விளைபொருட்களை சேதப்படுத்தியுள்ளன. யானைகளால் சேதமடைந்த பயிர்களை வனத்துறையினர் பார்வையிட்டனர். காட்டு யானைகள் வனத்தை விட்டு வெளியேறாமல் தடுக்க ஏற்கனவே உள்ள அகழியை ஆழம் மற்றும் அகலப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசம்பட்டியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் கொட்டுவதால் ஆற்றுப்பகுதியில் மாசு ஏற்படுவதாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது மழைக்காலம் என்பதால் குப்பையில் மழைநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகின்றன. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த குப்பைகளில் உள்ள கழிவுநீர் ஆற்றில் கலப்பதால் அருகில் உள்ள ஈஸ்வரன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கழிவுநீரில் குளிக்கும் நிலை உண்டாவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். ஊராட்சி நிர்வாகம் ஆற்றில் குப்பைகளை கொட்டாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அங்கிருக்கும் குப்பைகளை உடனே அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர். ஓமலூர் வட்டார வேளாண்மைத்துறை சார்பில் விவசாய நிலங்களில் பசுமை போர்வை அமைக்கும் விதமாக மரக்கன்றுகள் வழங்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார வேளாண்மைத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பண்ணை நிலங்களில் பசும்போர்வை அமைத்திடும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வேம்பு பெருநெல்லி நாவல் சந்தனம் சிவப்பு சந்தனம் செம்மரம் புளி தேக்கு ஆகிய மரக்கன்றுகள் வழங்கப்பட உள்ளன. ஆகவே விவசாயிகள் தங்களுக்கு தேவையான மரக்கன்றுகளை மானிய விலையில் பெற்று பயனடையலாம் என ஓமலூர் வட்டார வேளாண்மை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யூரோ கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டிக்கு இத்தாலி அணி முன்னேறியுள்ளது. இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகரில் உள்ள வெம்ப்லி விளையாட்டு அரங்கில் நடந்த 1வது அரையிறுதி ஆட்டத்தில் இத்தாலி ஸ்பெயின் அணிகள் மோதின. ஆட்டம் முழுவதிலும் ஆதிக்கம் செலுத்தியது ஸ்பெயின் தான். ஆனால் முதலில் முன்னிலை பெற்றது இத்தாலி அணி.
60வது நிமிடத்தில் இத்தாலி வீரர் ஃபெடரிகோ செய்சா சாதுரியமாக ஸ்பெயினின் தடுப்பாட்டக்காரர்களை ஏமாற்றி அற்புதமாக கோல் அடித்தார். இதன் பிறகு ஆட்டம் மேலும் சூடுபிடித்தது. ஸ்பெயின் வீரர்கள் தொடர் தாக்குதல் ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 80வது நிமிடத்தில் அதற்கு பலனும் கிடைத்தது. 80வது நிமிடத்தில் டானி வோல்மோ தட்டி கொடுத்த பந்தை அல்வேரோ மொராட்டா கோலாக மாற்றினார். 90 நிமிடங்களிலும் கூடுதல் நேரத்திலும் கோல் விழாததால் ஆட்டம் பெனால்டி ஷூட்அவுட்டிற்கு சென்றது. இதில் 4-2 என்ற கணக்கில் இத்தாலி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. ஆட்டத்தில் 71% பந்தை வசம் வைத்திருந்தும் 908 முறைகளில் 88% பந்தை சரியாக பாஸ் செய்திருந்தும் 16 முறை இலக்கை நோக்கி ஷாட்கள் எடுத்தும் ஆதிக்கம் செலுத்திய ஸ்பெயின் அணி பெனால்டி ஷூட்அவுட்டில் தோல்வியுற்று வெளியேறியது அந்நாட்டு ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கோப அமெரிக்கா கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டிக்கு அர்ஜென்டினா முன்னேறியுள்ளது. பிரேசில் நாட்டில் நடைபெற்று வரும் இந்த தொடரின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் கொலம்பியா அர்ஜென்டினா அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. ஆட்டத்தின் 7வது நிமிடத்தில் நட்சத்திர வீரர் மெஸ்ஸி தட்டி கொடுத்த பந்தை மார்டினஸ் கோல் வலைக்குள் செலுத்தி அர்ஜென்டினாவை முன்னிலைப்படுத்தினார். இதற்கு 61வது நிமிடத்தில் லூயிஸ் டயாஸ் பதில் கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தார். இறுதி வரை 1-1 என்ற கோல் கணக்கில் இரு அணிகளும் நீடித்ததால் பெனால்டி ஷூட் அவுட் கடைபிடிக்கப்பட்டது. இதில் 3-2 என்ற கணக்கில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. வரும் 11ஆம் தேதி நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் 9 முறை சாம்பியனான பிரேசிலும் 14 முறை சாம்பியனான அர்ஜென்டினாவும் மோதுகின்றன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் பருத்தி ஏலம் துவங்கியுள்ளது. இதில் 200-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 3,430 மூட்டை பருத்தியை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். ஏலத்தில் சத்தியமங்கலம், புஞ்சை புளியம்பட்டி, அவிநாசி, அன்னூர், கோவை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் ஏலத்தில் கலந்து கொண்டு பருத்தியை தரத்திற்கேற்ப ஏலம் கூறி எடுத்துச் சென்றனர். பருத்தி 1 கிலோ குறைந்தபட்சம் 62 ரூபாய்க்கும் அதிகபட்சம் ரூபாய் 67.80 ஏலம் போனது. மொத்தம் 3,430 மூட்டைகள் பருத்தி ரூபாய் 66.50 லட்சத்திற்கு விற்பனையானது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே ஆனைக்குடி கிராமத்தில் ஸ்மார்ட் சிட்டிக்காக குடிநீர் குழாய் பதிக்க தோண்டிய குழி மூடப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். வைரவன் கோவிலில் இருந்து அணைக்குடி வரை 5 கிலோமீட்டர் தூரம் சாலையின் நடுவே குழாய்கள் பதிக்கும் பணி நடைபெற்றதால் சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக உள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர். அந்த பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் சாலையை சீரமைத்து கொடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை அருகே கருப்பாயூரணி உறங்கான்பட்டி காட்டுப்பகுதியில் கடந்த 4ஆம் தேதி பொன்னழகு என்ற இளைஞர் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தபோது காட்டுப்பகுதியில் பிறந்து 1 வாரமான ஆண் குழந்தையை கண்டுள்ளார். உடனடியாக குழந்தையை மீட்ட பொன்னழகு காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். போலீசார் குழந்தையை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர். இளைஞரின் சமூக அக்கறையை பாராட்டும் விதமாக மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பொன்னழகை வெகுமதி வழங்கி பாராட்டினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் மழை பெய்து வருவதால் 100 ஏரிகள் நிரப்பும் திட்டத்தை துரிதப்படுத்தி பயன்பாட்டுக்கு கொண்டுவர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
காடையாம்பட்டி தாலுக்காவில் உள்ள ஏரிகளுக்கு தண்ணீரை விட்டால் அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து உள்ள ஏரிகளுக்கு தானாகவே தண்ணீர் வந்து சேர்ந்துவிடும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதனால் காடையாம்பட்டி ஓமலூர் தாலுகா ஏரிகளை இணைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏரிகளுக்கு தண்ணீர் செல்லும் வகையில் கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பலத்த காற்றுடன் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் மரங்கள் மின்கம்பங்கள் சாய்ந்தன. தமிழகத்தில் வெப்பசலனம் காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுமார் 1.5 மணி நேரம் இடி மின்னலுடன் பலத்த கனமழை பெய்தது. பலமான காற்றால் நகரின் பிரதான சாலைகளில் உள்ள மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து மின்வாரிய ஊழியர்கள், தீயணைப்புத்துறையினர், காவல்துறையினர் உள்ளிட்டவர்கள் மரங்கள் மற்றும் மின்கம்பங்களை அகற்றி மீட்பு பணியில் ஈடுபட்டனர். நீட் என்ற அகில இந்திய மருத்துவ நுழைவுத் தேர்வு என்பது 19 மத்திய அரசின் கல்வி திட்டமான சிபிஎஸ்இ பாடத்திட்ட வரையறைக்குள் கொண்டு வராமல் அந்தந்த மாநில பாடத்திட்டங்களுக்குள் அமைகிற தேர்வாக அது அமையும் பட்சத்தில் பயனளிக்கக்கூடும். ஆனால் கிராமப்புறத்தில் உள்ளவங்க நிச்சயமாக இந்த நீட்டால் பாதிக்க தான் படுவார்கள். அது நாங்கள் கண்கூடாக எங்கள் ஊரில் பார்க்குறோம். இது வரைக்கும் ஒரு 15-20 பேர் எங்கள் டாக்டர் ஆகியிருக்காங்க நீட்டுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து இந்த நீட் வந்த பிறகு ஒரு டாக்டர் கூட இது வரைக்கும் எங்கள் ஊரில் உருவாகவில்லை. அது சமூக நீதிக்கு எதிராகவும் உள்ளது. கீழ்த்தட்டு மக்கள் படித்து முன்னேறி வர என்றால் ஒரு நுழைத்தேர்வு ஒன்று வைத்தால் போதும். இந்த நேரத்தில் மாணவர்கள் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டரோ இல்லை கோச்சிங் சென்டரோ இல்லை அரசை ஏற்று நடத்தக்கூடிய கோச்சிங் சென்டரோ போய் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால் இந்த நீட் தேர்வை நிரந்தரமாக தடை செய்யணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நீட்டு கோச்சிங் சென்டருங்கிற பேரில் நிறையா பண செலவு செய்கிறாங்க. ஏழை மாணவர்கள்லாம் அந்த செலவை பண்ணி அதை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவர் நீங்கள் தரமாக வரணும்னு டெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தப்போ ஒரு மருத்துவரும் தரமாக வரணும்னு ஒரு நீட்டு தேர்வு கொண்டு வந்தது மிகச்சரியான விஷயம்தான். அந்தந்த மாவட்டங்களில் இப்போ மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கும் போது அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாலே ஒரு சிறப்பான அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த நீட் தேர்வு வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து மிகவும் கடினமானது. இது ஆங்கில வழியில் படிக்கிறவங்களுக்கு எளிதாகவும் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு இது பாதகமான இருப்பதனால இந்த நுழைவுத்தேர்வானது அவங்களுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். நிறைய ஃப்ரீ சென்டர்ஸை வந்து ஏழை எளிய மக்கள் வந்து அதை படித்து நீட் தேர்வில் எழுதி என்ட்ரன்ஸ் எழுதி அவங்களும் நல்ல பாதையில் வருவதற்கு அரசு வந்து அதற்கான ஊக்குவிப்பு முயற்சிகளில் ஈடுபட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழக அரசு வந்து நீட் தேர்வு உண்டா இல்லையா மக்களோட குழப்பம் இல்லாமல் தெளிவான ஒரு கருத்து கொள்ளும். சாதாரணமாகவே 12th அவங்களுக்கு வந்து நேராக அட்மிஷன் போட்டு அது மார்க் அடிப்படையில் அவங்களுக்கு பண்ணாவே போதுமானது. திண்டுக்கல் தலைமை தபால் நிலையம் முன்பு மத்திய அரசு சமீபத்தில் அமல்படுத்தியுள்ள மோட்டார் வாகன திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் இன்சூரன்ஸ் கட்டணத்தை 20 உயர்த்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சிஐடியு ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆசிரியர்கள் சுழற்சி முறையில் பணியாற்ற அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் கிருஷ்ணகிரியில் 100% ஆசிரியர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கட்டாயப்படுத்துவதாக மாவட்ட ஆட்சியரிடம் ஜாக்டோ ஜியோ சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விசாரணைக்காக சென்ற காவல் உதவி ஆய்வாளர் தாக்கப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் ராணுவத்தில் இருந்து திரும்பிய கணவன் சக்திவேல் தன்னை கொலை செய்து விடுவதாக அவரது மனைவியான விஜயலட்சுமி என்பவர் புகார் அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து காவல் உதவி ஆய்வாளர் சக்திவேலை விசாரணைக்கு அழைத்தபோது விசாரணைக்கு வர மறுத்ததுடன் தனது சகோதரருடன் சேர்ந்து காவல் உதவி ஆய்வாளரை தாக்கியுள்ளார். மேலும் அவரை அழைத்துச் சென்று ஆட்டோ ஓட்டுநரையும் கடுமையாக தாக்கியுள்ளார். புதுக்கோட்டையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு தொற்றுநோய் பரவாமல் தடுப்பதற்கு வளர்ப்பு நாய்களுக்கு இலவசமாக வெறிநாய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. கால்நடைத்துறை மண்டல இணை இயக்குநர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற தடுப்பூசி போடும் முகாமில்
பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த மக்கள் தாங்கள் வளர்க்கும் செல்ல பிராணியான நாய்க்கு வெறிநாய் தடுப்பூசி இலவசமாக போட்டுச் சென்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த சிறுமியை கடத்திச் சென்று திருமணம் செய்து கொண்டு அடிமலைப்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சென்னப்பனை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே 100 நாள் வேலை செய்ய சென்ற நபர்களை தனிநபர் ஒருவர் குறிப்பிட்ட நிலம் தனக்கு சொந்தமானது என கூறி வேலை செய்ய விடாமல் தடுத்ததால் 100 நாள் பணியாளர்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள காட்டுக்கோவில் உண்டியல்களை உடைத்து திருட்டு செயல்களில் ஈடுபட்டு வந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கார் மரத்தில் மோதி தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. அதில் பயணித்த நபர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்த விபத்து குறித்து ஆசனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே 200 லிட்டர் சாராய ஊரலை ரோந்தின்போது கண்டுபிடித்த போலீசார் அதனை அழித்தனர். இது தொடர்பாக ஏழுமலை என்ற நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தேசிய புலனாய்வு முகமை வழக்கில் கைது செய்யப்பட்டு பூந்தமல்லியில் உள்ள தனி கிளை சிறையில் உள்ளவர் தங்களது குடும்பத்தினருடன் 5 நிமிடங்கள் வீடியோ கால் பேச சிறைத்துறை சார்பில் ஏற்பாடு செய்து தரப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆணி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு 63 அடி உயரமுள்ள தங்கக்கொடி மரத்தில் கொடியேற்ற நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் நகர பேருந்து நிறுத்துமிடத்தில் ஓட்டுநர் ஒருவர் பேருந்தை நிறுத்த முயன்றபோது பிரேக் பிடிக்காமல் எதிரே உள்ள கடைக்குள் பேருந்து புகுந்ததால் பெண் உள்ளிட்ட 2 பேர் படுகாயமடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் ஆனி மாத கார்த்திகையை முன்னிட்டு செல்வ முத்துக்குமார சுவாமி கார்த்திகை மண்டபத்திற்கு வள்ளி தெய்வானை சமேதமாக எழுந்தருளினார். அவருக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட 18 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. கார்த்திகையை முன்னிட்டு தருமபுர ஆதீன 27வது மடாதிபதி குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பங்கேற்று வழிபாடு செய்தாா்.